சத்திய சோதனையிட இந்த அனுபவங்களை எப்படி அடைவது என்று நமக்கு கற்பிக்கிறது யோக சாஸ்திரம். அனுபவத்தில் உணராமல் மதத்தை பற்றி பேசுவதால் பெரிய பயன் எதுவும் இல்லை. கடவுளின் பெயரால் இவ்வளவு பூசலும் சண்டை சச்சரவுகளும் ஏன்? வேறு எந்த காரணத்தையும் விட கடவுளின் பெயரால் தான் அதிகமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஏனெனில் யாரும் ஆரம்ப அடிப்படையை அறியவில்லை. முன்னோர்கள் பின்பற்றிய பழக்க வழக்கங்களை மனத்தளவில் ஏற்றதுடன் அவர்கள் திருப்தி அடைந்து விட்டனர். மற்றவர்களும் அவற்றை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பவும் செய்தனர். அவ்வளவுதான். ஆன்மாவை உணராத வரையில் தனக்கு ஆன்மா இருக்கிறது என்று கூறவோ, கடவுளை காணாத வரையில் கடவுள் இருக்கிறார் என்று கூறவோ ஒருவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? கடவுள் ஒருவர் இருந்தால் அவரை நாம் காண வேண்டும். ஆன்மா ஒன்று உண்டானால் அதை நாம் உணர வேண்டும். இல்லாவிடில் அதை நம்பாதிருப்பதே நல்லது. ஆஷாடபூதியாக இருப்பதை விட வெளிப்படையான நாத்திகனாக இருப்பதே சிறப்பு. மனிதனுக்கு உண்மை வேண்டும். உண்மையை அவன் அனுபவத்தில் உணர வேண்டும். அதை கிரகித்த பின், அனுபவித்த பின், உணர்ந்த பின், அதன் பின் மட்டுமே எல்லா சந்தேகங்களும் மறையும், எல்லா இருளும் அகலும், எல்லா கோணல்களும் நிமிர்ந்து நேராகும் என்று வேதங்கள் பறைசாற்றுகின்றன. 1. பித்யதி ஹிருதய கிரந்தி சித்தேந்தே சர்வ சம்சயா. 1. ஷயந்தி சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டி பராவரே. 2. முண்டக உபநிடதம். 2. முற்றுப்புள்ளி. 2. முற்றுப்புள்ளி.